நண்பர்களே, பன்னியர் சமூகத்துக்கு ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ பாருங்கள், நலவாரியமும் அமைக்க வேண்டும், வன்னியர் சமூகத்துக்கு வேலைவாய்ப்பில் 50% ஒதுக்கீடு அப்படின்னு வன்னியர் வாழ்வுரிமை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. வாங்க இதை பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து மாநாட்டில் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பேசியதாவது. புதுவையில் கடந்த 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 64% வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். பாண்டிச்சேரியில் 64 100 பேர் இருந்தாங்கன்னா 64 பேர் வன்னியர்கள். நாம் அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து செல்கிறோம், எந்த சமூகத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. புதுவையில் வன்னியர் சமூக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். புதுவையில் 16.5% உள்ள ஆதி திராவிடர் பிரிவினருக்கு மத்திய மாநில அரசுகள் ₹455 கோடி ஒதுக்குகிறது. இதனை வரவேற்கிறோம். இதேபோல் வன்னியர் சமூக மக்களுக்கும் நிதி ஒதுக்க வேண்டும். புதுவையில் இதுவரை ஆட்சி செய்த முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாரிடமும் யாராவது கேள்வி எழுப்பியுள்ளீர்களா? இது குறித்து சிந்தியுங்கள். தற்போது புதுவையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போது அரசியல் கட்சித் தலைவர்கள் வாக்குகளுக்காக நம்மை தேடி வருவார்கள். அப்போது அவர்களிடம் நம் சமுதாய மக்களுக்காகவும் எதிர்கால சங்கத்தினருக்காகவும் சந்ததியினருக்காகவும் கேள்வி எழுப்புங்கள். நமது சமுதாயத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதி வாழ்வில் முன்னேற வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நான் தயாராக உள்ளேன் என்று கூறியுள்ளார். வரும் ஆட்சியில் நான் அமைச்சரானால் எனது துறையில் சிறப்பாக வழிநடத்தி செல்வேன் இந்த மாதிரிலாம் கூறியிருக்காங்க. புதுவையில் வன்னியர் மீனவ சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பில் வஞ்சிக்கப்பட்டு உள்ளனர். வருகிற தேர்தலில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். புதுவையில் நமது பெரும்பான்மையான சமுதாய மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். புதுவை மாநிலத்தில் வன்னியர் மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் 50% தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும். வன்னியர்களுக்கென வன்னியர் நலவாரியம் அமைத்து பொருளாதாரத்திலும் கல்வியிலும் நலிந்த பிரிவினருக்கு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த வேண்டும். வன்னியர் சமுதாய தலைவர் ராமசாமி படையாச்சி ஜெய குரு ஆகியோருக்கு சிலை அமைத்து பிறந்தநாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். இவ்வாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் 10.5, புதுச்சேரியில் அவங்க கேட்குறது 50. இது நடந்தால் மற்ற சமூகத்தினருக்கு வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று கருதுகிறேன். இது போன்ற வீடியோக்களை பற்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.